மாணவர்களே, இப்போ நம்ம அறிவியல் பாடத்தில் மூன்றாம் பாடம் பார்க்க போகிறோம். சரியா? குழந்தைங்களை எங்கே கூட்டிகிட்டு போனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பூங்காக்கு போயிருக்கீங்களா? ஆ, அங்கே போனால் என்ன செய்வீங்க? நல்லா ஜாலியாக விளையாடுவீங்க. பூங்காவில் என்னென்ன எல்லாம் இருக்குப்பா? என்ன இருக்கும்? ஊஞ்சல், சறுக்கு, ஜிக்ஜாக். சரியா? அப்புறம் என்ன செய்யும்? நிறையா மரம், செடி, கொடி, ஒரு குளம் மாதிரி அதில் என்ன செய்யும்? பூக்கள்லாம் பூத்திருக்கும். என்ன செய்வாங்க? நல்லா அந்த செடியிலேயும் அனிமல்ஸ் மாதிரி என்ன செய்வாங்க? அழகாக வளர்த்து நிறையா கண்ணுக்கு அழகானதெல்லாம் என்ன செய்யும்? பூங்காவில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சரியா? இப்போ நம்மளுக்கு இப்படி பிடிக்குது, குழந்தைங்களுக்குனால என்ன செய்யும்? பூங்காவுக்கு போய் இயற்கை மிகுந்த என்னது வண்ண வண்ண பூக்கள், மலர்கள் இதெல்லாம் என்ன செய்ய பார்க்க வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ அறிவியல் பாடத்தில் மூணாவது பாடத்தில் பூவிழிங்கிற ஒரு பொண்ணு என்ன செய்கிறா? ஒரு பூங்காக்கு, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பூங்காக்கு போகிறாங்க. அங்கே போய் என்னென்னலாம் பார்க்குறாங்க, அவங்க பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிற பாடம் தான் தோட்டத்தில் சிறு உயிரினங்கள். சரியாப்பா? சிறு உயிரினங்கள்னால் என்னது? நீங்கள் தோட்டத்தில் என்னென்னலாம் பார்ப்பீங்க பூங்காவில் போனால்? வண்ணத்து பூச்சி, பிறனாது மீன், அந்த குளத்தில் மீன் இருக்கும், பிறனா இருக்கும் அந்த செடியில் வண்ணத்து பூச்சி இருக்கும், வண்டு இருக்கும். என்ன செய்கிறோம்? பிற வந்து அந்த குளத்து பிறல பூரான்னு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். இப்போ அவள் போய் தோட்டத்தில் போய் என்னென்ன பார்க்குறா அப்படிங்கிறத பற்றி என்ன செய்கிறோம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அதிகாலை நேரம் பூவிலுக்கு கதிரவன் உதிக்கும்போது காணப்படும் செவ்வானத்தை பார்க்க பார்க்க கொள்ளை ஆனந்தம். அதிகாலைனா எப்பப்பா? காலையில் எந்திரிச்சோன்னு இருக்குல்ல, காலையில் 6 மணிலேருந்து ஒரு 7-8 மணி வரை என்ன அது அதிகாலை. அந்த நேரத்தில் என்ன செய்யும்? காலையில் 6 மணிக்கெல்லாம் என்ன செய்யும்? சூரியன் உதிக்கும். இப்போ உதிக்கும்போது இந்த வானம் எப்படி இருக்கும்? நல்லா ஒரு மாதிரி என்ன அது செவ்வானமாக இருக்கும். நல்ல ஒரு செங்கல் கலரில் அழகாக மஞ்சளும் சிவப்பும் கலந்த கலரில் என்ன செய்யும்? சூரியன் வந்து உதிக்கும். அந்த உதிக்கிறத பார்க்குறதுக்கு என்ன செய்யுமா? ரொம்ப அவளுக்கு பிடிக்குமா. சரி, அது கதிரவன் சொல்லுவாங்க. சூரியன் என்ன சொல்லுவாங்க? கதிரவன் சொல்லுவாங்க. இயற்கையின் அழகை எண்ணி எண்ணி வியந்தாள் பூவிழி. ரசனையுடன் பற்பல காட்சிகளை கண்டு கொண்டிருந்த பூவிழியின் கவனத்தை வண்ண சிறகுகளுடைய வண்ணத்து பூச்சிகள் கவர்ந்தன. ஆம், பூவிழியின் வீட்டிற்கு பக்கத்திலேயே பூங்கா ஒன்று இருந்தது. அப்பூங்கா வண்ண வண்ண மலர்களுடன் பூத்து குலுங்கி கொண்டிருந்தது. அப்பூக்களை தேடி தேன் குடிக்க வண்ணத்து பூச்சிகளும் தேனீக்களும் அங்கே கூட்டம் கூட்டமாய் வந்தன. பூவில் என்ன பூ உட்காரும்? வண்ணத்து பூச்சி என்ன செய்யும்? பூவில் இருக்க தேனை உறிஞ்சி போய் என்ன செஞ்சுருக்கோம்? அந்த பூவில் இருக்க தேனை உறிஞ்சி சேகரிக்கும். சரியா? அது என்ன செய்யும்? அப்போ அதில் வந்து அந்த தேனை வந்து தேனீக்கள் வந்து தங்கும். அப்போ அந்த பூவில் என்ன சொல்கிறா? அந்த தேன் வந்து அப்படி கூட்டம் கூட்டமாக வர்றதை பார்க்குறா. அப்பப்பா, அவைதான் எத்தனை அழகு, எத்தனை வண்ணங்கள்! சிறு பூச்சிகளின் வண்ணமும் அவை எழுப்பிய ஒளிகளும் அசைவுகளும் பூவிழியை அவற்றை உற்று நோக்க தூண்டின. சத்தம் போடாமல் மெதுவாய் பூனை நடை நடந்து சென்று என்னென்ன பூச்சிகள் அங்கே உள்ளன என கவனமுடன் ஆராய்ந்தாள். அப்பொழுது மரம் ஒன்றில் இருந்து எறும்புகள் சாறை சாறையாய் ஊர்ந்து கொண்டிருந்தன. எப்படி போச்சான் எறும்புகள்? சாறை சாறையாக ஊர்ந்து போச்சான். அவற்றுள் சில சிலந்தி வலையில் விழுந்து சிலந்திக்கு இரையாயின. அதை கண்டு கண்கலங்கிய பூவிழியின் காலில் பூரான் ஒன்று உரசி சென்றது. வேகமாய் அங்கிருந்து நகர்ந்த பூவிழி ரயில் பூச்சி என்று நாம் கூறும் மரவட்டை தன் பல கால்களால் நெளிந்து செல்லும் அழகை கண்டாள். மரவட்டை தான் அழகா? நானல்லவா அழகு?
என்பது போல் பூவிழியின் கவனத்தை மண்புழு மண்ணின் மேலும் கீழும் சென்று வந்தது. அவ்வழியே முதுகில் ஓடான தன் வீட்டை தூக்கி கொண்டு குளக்கரையில் இருந்து வந்த நத்தையை கண்டு வீட்டிற்கு செல்ல திரும்பிய பூவிழியை கொசு ஒன்று சுருக்கென்று கடித்துவிட்டு ரிங்காரமிட்டு பறந்தது. பூவிழி என்ன செஞ்சிருக்கா? அந்த பூங்காவுக்கு போய் என்னென்னலாம் பார்த்துருக்காங்க? பூங்கால பூக்களில் வண்ணத்து குச்சிகளும் தேனீக்களும் என்ன செய்து தே உட்காந்து அழகாக தேனை உறிஞ்சி குடிக்கிறத பார்த்துருக்கு. பார்க்கும்போது என்ன செஞ்சுருக்கு, மரத்தில் எறும்புகள் சார சரியாக போயிருக்கு. சிலந்திகள் என்ன செஞ்சுருக்கு, அங்கே நல்லா வலை பின்னிட்டு இருந்திருக்கு. பூரான் இருந்திருக்கு, மரவட்டை இருந்திருக்கு, நத்தை இதெல்லாம் பார்த்து என்ன செஞ்சுருக்கா, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்க அந்த பூச்சிகள் வந்து அந்த உயிரினங்கள் வந்து எழுப்பிய ஓசைகளும் அவளுக்கு என்ன செய்து மிக்க மகிழ்ச்சியை தந்தன. சரிப்பா, இப்போ பூவிழி என்னென்ன பூச்சியெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். சொல்லிட்டு எழுதணும். அதுபோக இதை தவிர்த்து நீங்கள் பூங்காவில் என்னென்ன பூச்சியெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு சொல்லணும். தேங்க்யூ.